வடிவம் நோக்கி போச்சு, இல்லை அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா பக்கமும் அந்த ஆங்கில இன நாய்களுக்கு இணையா, ஆனால் அது சாதாரணமாக இனவெளியும் உருவாக்க முடியாது. வேட்டை இன நாய்கள் நம்ம பழைய பாரம்பரிய இன நாய், கலப்பு நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, செய்ய இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பெஸ்டின் கியூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் எஸ் அம்மாபட்டிக்கு தான் வந்திருக்கோம். யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, அன்னை குமார் அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணனோட வளர்ப்புகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையா இருக்கு, எவ்வளோ மெனக்கெட்டு வளர்த்துருக்காரு அப்படின்றது நம்ம வீடியோல பார்த்தாலே கண்டிப்பா தெரியும். பாரம்பரியமா அதை வளர்த்துட்டு வர்றாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா. அதுல அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கு, இந்த வகையில நம்ம பார்க்க வந்திருக்கோம். அண்ணனை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். உங்க பேரு, நம்மளோட ஊரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருக்கேன். நம்ம உடுமலைப்பட்டிக்கு எஸ் அம்மாவட்டிமா இருக்குண்ணே என் பேரு. நம்ம இந்த பாரம்பரிய இன நாய்கள், அந்த வேட்டை இன நாய்களை கொஞ்ச காலமா வளர்த்துட்டு இருக்கோம். காலங்காலமா இருக்கு, நம்ம இப்ப கொஞ்ச காலம் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்ல சிப்பிபாரா கண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த இன நாய்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒரு குழுவா பயணிச்சுட்டு இருக்கிறோம், நண்பர்கள் சேர்ந்து வளர்க்குறோம். திருவிழா காலங்களில் ஒரு சில கல்லூரிகள் கண்ணி நாய் திருவிழா அந்த மாதிரியான இடங்களுக்கு நாய்களை கொண்டு போய் நம்ம காட்டிக்கிட்டு பரிசுகளை வாங்கி வந்துட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டு நாய்கள் அப்படின்ற பட்சத்துல இதை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும், இந்த அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு காதலும் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இது நம்மளா புதுசா எடுத்து வளர்க்கல, காலங்காலமா இருக்கு, பின்பற்றி வர்றோம். அதனால நம்ம சிறு வயசுல இருந்தே நாய்களோட பழகறனால நம்ம அந்த நாய்களை நம்மளும் வளர்த்துட்டு இருக்கிறோம். அதை இனிமேல் வர்ற சந்ததிகளுக்கும் இந்த நாய்கள் கூடவே பயணிக்கிறனால அவங்களுக்கும் அது வளர்க்கணுங்கிற ஆசை கூடவே வந்துடும். அது மாதிரி தான் நம்மளும் தாத்தாக்கள் காலத்துல இருந்து இருந்துச்சு, இடையில அப்பா காலத்துல இல்லை, மறுபடியும் நம்மளுக்கு அந்த நாயினுடைய வந்துருச்சு, நம்ம அதை அப்படியே வளர்த்து வந்துட்டு இருக்கிறோம். அது நம்ம வளர்க்குறோம், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம பழக்க வழக்கில் இருக்கிறவங்க, அதுல இருந்து குட்டிகள் வேணும், இந்த மாதிரி நாய்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரனால நம்மளும் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களும் நம்மளோட சேர்ந்து வளர்க்குறாங்க, பயணிக்கிறாங்க. வெளியில வெளியூர்களில் இந்த மாதிரி நாய்களுக்கான ஏதாவது ஒரு சிறப்பு முகாம்கள் அந்த மாதிரி நடக்கிற இடங்களுக்கு நாங்களும் குழுவாக பயணிச்சுட்டு போய் வந்துட்டு இருக்கிறோம். அந்த குறிப்பாக அந்த உடுமலை அப்படிங்கிற நேம்ல, உடுமலை நண்பர்கள்ங்கிற பேரில் போய் வந்துட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட முறையாக ஒருத்தர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம போகல, குழுவாக பயணிச்சா ஒரு அந்த ஒரு ஏரியாவுக்கும் சரி அந்த நாய்களுக்கும் சரி ஒரு தனியாக ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக குழுவாக பயணிக்கிறோம். இப்போ நீங்கள் திருவிழா அந்த மாதிரி சொன்னீங்களா, ஷோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஷோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க போயிருக்கீங்களா? ஷோ அப்படின்னா ரெண்டு விதையா சொல்லலாம். தனிப்பட்ட முறையா அந்த நாய்களுக்குன்னு ஒரு திருவிழாக்கள் நடத்துவாங்க, ஆனா அது வந்து ஒரு கல்லூரியா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபர்களா இருக்கலாம், அவங்க ஸ்கூல் காலேஜஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம நாட்டின நாய்களை வெளியில கொண்டு வரணும்னு, நாயின் இல்லை ஆடு மாடு கோழி இந்த இனங்களோட நாய்களையும் சேர்த்து அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஷோ அப்படின்னா கேசிஐ அப்படின்னு ஒரு கெனல் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு, அவங்க தான் ஒரு நாய்னா இப்படி இருக்கணும் சர்டிபிகேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த ஷோக்கு போறதுக்காக நம்ம நாய்களும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான பிளான்ல அடுத்த நகர்வுக்கு நகரத்திற்கான ஒரு அடுத்த கட்ட ஆய்வுகள் இருக்கிறோம். நம்ம நாய்களையும் பதிவு பண்ணுவோம், நம்ம நாய்களுக்கும் அந்த ஷோ பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேசி சர்டிபிகேட்ஸ் வாங்கணும். இதுல இருந்து வரக்கூடிய குட்டிகளையும் அடுத்த கட்டத்துக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம அந்த ஷோக்கு போகணும்னு இருக்க மாட்டாங்க. அடுத்த நகர்வு அப்படின்னு போறப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர்த்தணும், அதுக்காக நம்ம அந்த பிளான்லயும் இருக்கிறோம். ஃபியூச்சர்ல வர்ற காலங்கள்ல அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். சர்டிபிகேட் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாமே, அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்பதான் புதுசா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதுக்கான ப்ரொசீஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்கு? ஏன் நம்ம நாட்டு நாய்களை இப்படிதான் கொண்டு போய் இதை சேர்க்க முடியுமா, இல்ல வேற ஏதோ வழிகள்லாம் இல்லையா? அதுக்கு நாட்டின நாய்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு சில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், ஆனா அவங்க அந்த கிளப் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டாண்டர்டின் எதிர்பார்ப்பாங்க. இந்த அமைப்புகள் இருக்கிற நாய்கள் இந்த இனம் அப்படின்னா இந்த அமைப்புகள் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அமைப்புகள் நம்ம நாய்கள் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நம்ம வந்து சரி செய்ய முடியாது. இருக்கிற நாய்கள் அந்த அமைப்புகள் அவங்க எதிர்பார்க்கிற நாய்கள் நம்ம அதில் பதிவு பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அதில் பதிவு பண்ணி நம்மளும் அதிலும் கலந்துகிட்டு அதில் நிறைய வெளிநாட்டு நாய்கள் இருக்கும், அந்த நாய்களுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு போகலாம், அதனுடைய தரத்துக்கு நம்மளும் இதை மேம்படுத்தலாம். எல்லா மக்களுமே இந்த நாய்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் இருக்கிறவங்க உலக அளவில் அதை உற்று கவனிப்பாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு இனம் இந்திய இனம் அப்படிங்கிற நாய்களை வந்து அதுகளில் கலந்துக்கு வைக்கிறனால இப்படியான இனங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்தாலும் கூட நம்ம தெரிய வைக்கலாம். இதனுடைய முக்கிய தேவை அப்படின்னா, இதுக்கு முன்ன தாத்தா காலங்கள் எல்லாமே வேட்டை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த நாய்கள் வளர்க்கப்பட்டு
பட்டிருக்கலாம். ஆனா இனி வர காலங்கள்ல நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியாது. அப்போ இந்த நாய்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன வேலைகள் கொடுக்கணும், இல்ல இதையே அடுத்த நகர்வு கொண்டு போகணும். சும்மா சாப்பிடுது, வீட்டு காவல் இருக்குது, தோட்டத்துக்கு காவல் இருக்கு, ஆடு மாடு காவல் இருக்குது அப்படின்னு அதனுடைய சர்க்கிள் அதுக்குள்ளேயே வச்சுக்காம அடுத்து நம்ம நகர்வுக்கோ அல்லது நம்ம சிறிய ஒரு முயற்சி தான். அதுல எல்லாமே சக்சஸ் ஆகும் ஆகாதுன்னு நம்ம சொல்ல வர முடியாது. ஒரு முயற்சி எடுப்போம், அதுல எந்த அளவுக்கு பயணிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வர காலங்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறை கொண்டு வந்துக்கலாம். இருக்கிற எல்லா நாய்களும் ஏதோ வட்டத்துக்குள்ள இருக்கிறது இல்லாம கொஞ்சம் வட்டத்தை விட்டு வெளியில கொண்டு வரணும். இல்லைன்னா நாய் இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நின்றும். தேவை அப்படி இன்ன வர காலத்துல பாத்தீங்கன்னா அரிசி வேணும்னா சாப்பிடணும் நினைச்சாதான் அரிசி விளைவிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கான ஒரு தேவை இருந்தாதான் இனங்கள் இருந்துகிட்டே இருக்கும், தக்க வச்சுக்கிட்டே இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த முடியும். அப்ப நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இது ஏதோ ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா கவுண்டு கிளப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை ரேஸ் டாக்ஸ் வட மாநிலங்கள் எல்லாமே இருந்துச்சு, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல நடக்குது. அப்போ நம்ம நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி அதிக முக்கியத்துவம் இல்லை. இருந்தாலும் அந்த கவுண்டு கீக்கோலாம் நிறைய நடக்குதானா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற நாய்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை இருக்கிற நாய்கள் அடுத்து வர நாய்க்குட்டிகளை நம்ம அதை நோக்கி நகர்த்தினப்போ நம்மளதும் அந்த ஓட்டப்பந்தயங்களை கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலை வர்றப்ப அது பிரபலமாகும். வட மாநிலங்கள பிரபலமான மாதிரி நம்ம நாய்களும் பிரபலமான அப்புறம் அது ஒரு குழு பயணிக்கும், அதை சார்ந்த ஒரு குழு நகர்த்தும். அப்ப இந்த நாய்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்போ வேட்டையில் இருந்துச்சு, அடுத்த தலைமுறை வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு உத்தரவாதம் இல்லை. அது தமிழக அரசால அல்ல கவர்மெண்டால அது தடை செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி காலகட்டங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி வேட்டைங்க மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம அதை வச்சு என்ன பண்றோம், நம்ம நாட்டு நகையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படிங்கறத திருவிழாக்களுக்கு கொண்டு போறோம். நம்மளுடைய வீடு வாசல்ல பாதுகாப்புக்கு இருக்கு, காலங்காலமா இருக்கு, இப்பவும் நம்ம அதை பயன்படுத்துறோம். நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தி ஆளுகள் நடமாறாங்க. இனி நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் கிராமங்கள் தான். சிசிடிவி கேமரா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஊர்கள் வளர்ச்சி அடையல, வருங்காலங்கள வரலாம். இப்போதைக்கு நம்மளுடைய 24 மணி நேர கேமரானா நம்ம நாய்கள் தான். நாய்கள் வச்சிருக்கோம், தோட்டம் ஆடு மாடு இருக்கிற இடங்கள்ல மேய்ச்சல் பகுதியில் நம்ம மேய்ச்சலுக்கு நம்ம நாய்களும் கூட மாட போய் வருது. நம்ம நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு தான். இந்த ஷோன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க என்ன, இப்ப பாத்தீங்கன்னா கண்ணி சிப்பிப்பாறை இந்த ரெண்டு நிறங்கள் மட்டும்தான் வந்து ஷோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் மற்ற நிறங்கள்லாம் நம்ம நாட்டு நாய்கள் இல்லையா, அந்த மாதிரி நிறங்கள்லாம் எந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப அதையெல்லாம் அழிவு நோக்கி போறதுக்கு என்ன காரணம்? இப்ப ஷோ அப்படின்னா கல்லூரிகள் தனிப்பட்ட இடங்கள்ல நடத்தக்கூடிய ஷோஸ்ல இந்த மரநாய்கள் யாரும் தடை கிடையாது, நம்ம எல்லாம் கொண்டு போகலாம் கலந்துக்கலாம். மரநாய்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப கடைசியா நடந்த ஆமூர் ஷோக்கு மரநாய்கள் மறை அப்படிங்கிறது செம்மறை கருமறை எல்லா நாய்களும் இருக்கக்கூடிய மறை, பொதுவான பெருமறை. செம்மறைன்னா செவலை வெள்ளைங்களம் தான் செம்மறை, கருப்பு வெள்ளைகள் தான் கருமறை. அது தனி இனங்கள்லாம் கிடையாது. நம்ம நாய்கள் கொஞ்சம் அங்கங்க வெள்ளை அடிச்சு கலர் கலந்து வர்றது மரநாய்கள் சொல்லுவாங்க. மரநாய்களுக்கு ஒரு குறிப்பா ஒரு சில வீரியங்கள் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் நாய்கள் வச்சிருந்தனால அதனுடைய விசேஷங்கள் நம்மளுக்கு தெரியும். செம்மறை அப்படிங்கிறது உடல்ல வந்து வெள்ளை அல்லது செவலை கலந்த நிறங்களா இருக்கும். அது என்ன அப்படின்னா வெயில உள்வாங்கக்கூடிய தன்மை, வாங்கி வெளியிடுற தன்மை அதிகம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பூர்த்தியோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு சில மரநாய்கள் வளர்த்துருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு வெயிலான நேரங்கள் ஆடு மாடுகள்லயே அதுல ஏதோ ஒரு சில ஓட்டம் வெயில் தாங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மற்ற நாய்களும் இது இருந்தால் கூடுதலா கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. இது ஒரு காரணம். ஏன் இப்ப அழிவை நோக்கி போச்சு இல்ல அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சில நிறங்கள் பல நிறங்கள் கலந்து வந்தா கலப்பினோம் நிறைய கவுண்டு வட மாநிலத்து நாய்கள் கவுண்டு இருக்கு, இல்ல நம்ம நாட்டின் நாய்கள் நிறைய மர நாய்கள் இருக்கிறனால இந்த குட்டிகள்ல எல்லாத்து நேரையும் இந்த மாதிரி குட்டிகள் வந்து நம்ம இந்த வேட்டையின நாய்கள் தான் சிப்பிப்பாறை கண்ணி தான் அப்படின்னு கணிக்க முடியாத திறன் நிலையம் என்ன பண்றாங்க, மரம் விழுந்துட்டாலே கலப்பின நாய் அப்படிங்கிற ஒரு பிரபலமா ஆயிருச்சு. நம்ம சமூக வலைதளங்கள்ல இந்த நாய் வளர்க்கணும்னு என்ற பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கருத்து வளம் வர்றனால அது உண்மை, அப்போ அந்த மர வர நாய்கள் எல்லாமே கலப்பினோம் அப்படிங்கிற ஆழமா பதிஞ்சிருச்சு. பதிஞ்சனால மரநாய்கள்னாலே கலப்பின நாய்கள்னு பரவலான கருத்துக்கள் பதிவு போனனால அந்த மரநாய்கள் இருந்தவங்க அதைக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகல. இனவிருத்தி உற்பத்தி அந்த குட்டிகள் அதனுடைய வளர்ச்சிகள் வந்து அதிகரிக்கிறது. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழைய நாய்களுடைய நின்று அடுத்த தலைமுறை உருவாகல. இப்போ நம்ம ஒரு சில நாய்கள் நம்ம கிட்ட இருக்கிறனால செம்மறை அப்படின்னு கிடையாது, பொதுவா மரநாய்கள் பழைய இனங்களை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்க்கணும்னா நம்ம கிட்ட இருக்கும். அப்ப அதை என்ன உருவாக்கணும், அப்ப அடுத்த கட்டத்துக்கு அது இருக்கும். இருந்தாலும் அடுத்த மக்களுக்கு மரையினா இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்ல அப்படிங்கிறப்ப அது தெரியும். கண்ணி சிப்பிப்பாறை செவலை பிள்ளை பயல இந்த மாதிரி நாய்கள் இருக்கிறது இது ஒண்ணு இருக்கட்டும். நம்ம நாட்டு நாய்கள்ல என்னென்ன வகையான நாட்டு நாய்கள்லாம் இருக்கு, இதுல நீங்க வகையான நாய்கள்லாம் வச்சிருக்கீங்க? நாட்டு நாய்கள்னா சிப்பி கண்ணின்னு சொல்றாங்க, அது வேட்டையின நாய்கள். அது இல்லாம ராஜபாளையம் ஓம்பை இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி நாய் தமிழ்நாட்டு பூர்வீக நாய்கள் இருக்கு. நம்ம கிட்ட இந்த வேட்டை நாயின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணி சிப்பிப்பாறை நாய்கள் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம், கொஞ்ச காலமா இருக்கு நம்மளோட. கண்ணி சிப்பிப்பாறை கண்ணினா வேற, சிப்பிப்பாறைனா வேறையான. கண்ணி சிப்பிப்பாறை அப்படின்னா கண்ணின்னா இந்த மாதிரி கருப்பு கலர்ல இந்த மாதிரியான ஷேடோட பிளாக் அண்ட் டேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய மாதிரி இந்த கலர்ல வரத கண்ணின்னு சொல்றாங்க. ஒரு சில பகுதிகளில் இல்ல கண்ணி அப்படிங்கிற ஒரு இனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கிறத கண்ணி இல்ல செவ
வளையல சிப்பிப்பாறைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை, அலறல் வித்தியாசம் இருக்கும். இதே நாயில நம்ம ஒரு கண்ணி டு கண்ணியை என்ன சேர்த்தனாலும், இந்த கருப்பு இருக்கு இல்லைங்களா, இதே கருப்பு டு கருப்பு என்ன சேர்த்தனாலும் அதுல ஒரு குட்டி ஒரு வெள்ளையோ பிள்ளையோ செவலையோ பிறக்கும். ஒரு நாயில பிறக்கக்கூடியது நம்ம கருப்பா இருந்தா மட்டும் கண்ணி, செவலையா இருந்தா சிப்பிப்பாறைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இனம் அப்படிங்கிறப்ப ஒரே இனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அது நிறைய விஷயங்கள் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. போது எல்லாம் நிறைய பேர் வித்தியாசங்கள் சொல்றாங்க, ஒரு சில பகுதிகளில் ஒவ்வொரு மாதிரியான அழைக்கிறாங்க. நம்ம அதனால இது சிப்பிப்பாறை இனம் தான், கண்ணி இனம் தான் பெருசா நம்ம வெளியில சொல்றது இல்லை. வேட்டை இன நாய்கள் நம்ம பழைய பாரம்பரிய இன நாய் அப்படின்னு நம்ம சொன்னீங்க. கண்ணி சிப்பிப்பாறை இந்த மட்டும்தான் மக்களிடையே பாத்தீங்கன்னா நிறைய போய் சேர்ந்திருக்கு. மத்த நாய்கள்லாம் இல்லையா, இந்த நிறங்கள் மட்டும்தான் போய் மக்களிடையே சேருது, மத்த நிறங்கள்லாம் ஏன் மக்களிடையே போய் சேர மாட்டேங்குது? அதுக்கு முக்கிய காரணம் சமூக வலைதளமும் ஒரு காரணம். ஒரு நாயில பத்தின புழுக்கள் வந்து நிறைய பேஸ்புக்கில் சொல்றாலே முகநூல்ல கண்ணி அப்படிங்கிற ஒரு அந்த பேருல இருக்கிற ஒரு மேஜிக்கா இல்ல அதனுடைய ஒரு மக்களுக்கு ஒரு வசீகரம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கண்ணி அப்படிங்கிற பேர்கள் நிறைய இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கண்ணி அப்படிங்கறது ஒரு இனம் ஒரு கலர் அப்படிங்கிற ஏதோ ஒரு இதுல அவங்க கவரப்படுறாங்க. அப்ப வந்து அவங்க என்னன்னா நம்மளும் கண்ணி நாயை வளர்ப்போம். காலங்காலமா பரம்பரை பரம்பரையா நாய்கள் வளர்க்கறவங்க வந்து கண்ணி தான் அப்படின்னு சொல்லி அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாய் இனங்கள்லாம் எந்த கலரா இருந்தாலும் வளர்த்துட்டு தான் வருவாங்க. ஒரு சிலர் குறும்பு கலர்னு இருக்கும், அவரு செவலனா செவல நாய்கள் மட்டுமே வளர்ப்பாங்க. ஏதோ ஒரு விதங்கள்ல நெருக்கமா இருந்திருக்கும். அது நாளை அடைவில் என்ன பண்றாங்க, அந்த ஊரோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு தனி நபரோ அந்த நாய்கள் இருக்கிறனால பர்டிகுலரா அந்த கலர் மேல லைக் பண்ணுவோம். அந்த கலரை லைக் பண்றதுனால அந்த இனங்களையும் உருவாக்கி போல பின்னாலையில அது ஒரு லைனேஜ். நான் ஒரு குமார் அப்படிங்கிற நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா, இப்ப நான் கண்ணி நாய் வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரு பிரபலம் ஆகுது, பின்னாட்கள்ல இதை நான் கண்ணியாவே கொண்டு வந்துகிட்டே இருந்த அப்படின்னா ஒரு பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ கழிச்சு நீங்களே கூட ஒரு குட்டி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, இது நான் உடுமலை போயிருந்தேன், குமாரனுடைய பழைய கண்ணி நாயினுடைய. நீங்க நாலு பேத்துக்கு என்ன இல்லாம மத்த பொதுமக்கள் நாய் ஆர்வலர்கள் அந்த மாதிரி நீங்க பேசப்படுறப்ப அப்ப உடுமலையில இருந்து வந்த நாய், அப்ப அது உடுமலை நாய் அப்படின்னு ஏரியா பேர்ல பிரபலமாகலாம், இல்ல என்னோட நேம்ல பிரபலமாகலாம், இல்ல இந்த நாய்க்குன்னு ஒரு பிரபலமா ரீச் ஆகக்கூடிய ஒரு புல்லட் ஒரு ஏதோ ஒரு பயிரான ஒரு நேம் வச்சுக்கிறோம்னா அந்த நேம்ல பிரபலமாகலாம். அது இனவெளியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது சாதாரண இனவெளியை உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாதுன்னா அந்த இனவெளியை வெளியே கொண்டு வர்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உடலமைப்பு, அதனுடைய வீரியம், நாயினுடைய தன்மை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம எங்கேயுமே ஒரு பர்சன்டேஜ் குறையாம எல்லாமே கரெக்டா ஃபிட்டா எல்லா இடங்களையும் அது செயல்படுது, வீரியமா இருக்குது, எல்லா மக்களாலையும் பேசப்படுது. நம்ம குறிப்பா அந்த நாய்கள் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாயினா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எல்லா பக்கமும் பிரபலம் ஆகிறப்ப எல்லாரும் அதை அடைய அந்த மாதிரியான ஒரு இனவெளியில் எடுத்து வளர்த்தனா வெளி உலக ஒரு பிரபலமா இருக்கும், நேமா இருக்கும், இன்னைக்கு பிரபலம் அப்படிங்கறத நிறைய விரும்புறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறனால அந்த இனவெளிகளும் அந்த குறிப்பிட்ட கலரோ பிரபலமாயி போகிறனால மக்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் கண்ணி நாய் வளர்த்துவோம் அப்படித்தான் வருது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்ணி நாய் இருந்தாலுமே மரநாய்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரணம்னா மரநாய்கள் வந்து பெருக்கங்கள் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில செம்மர நாய், கருமர நாய் இந்த மாதிரி நாய்கள் இருக்குன்னா அதை கொஞ்சம் வெளியே காட்டுவோம் அப்படிங்கறக்காக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இப்பவே பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் மதுரை அப்படிங்கிறது ஒரு தென் மாவட்டத்துக்கு முக்கியமான ஒரு இடம். அங்க நடந்த ஒரு இந்த கண்ணி நாய் திருவிழாக்காக நாங்க போறப்போ ஒரு ரெண்டு மரநாய் எடுத்துட்டு போறோம். அங்க இருக்கக்கூடிய நாய் ஆர்வலர்கள் அவங்க எல்லாமே கேக்குறாங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எந்த ஊரு, இந்த நாய் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க, இதுல ஏதாவது வழிவகைகள் இருக்கா, இல்ல இதுல ஒரு குட்டி இருக்கா, இல்ல இந்த நாயவே கொடுக்குறீங்களா, இந்த நாய் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது, எங்க நீ இருந்தது, எங்க ஊர்ல இருந்தது, எங்க கிட்ட கொஞ்சம் அரிதா போயிருச்சு, அப்ப இந்த நாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு ஆர்வமா கேக்குறாங்க பழகிறாங்க. அப்ப என்னன்னா மக்களுக்கு இந்த நாய் வேணும்னு தோணுது, விஷயங்களை வெளிக்கொண்டு வர்ற கொஞ்சம் பிரபலம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறக்காக செம்மறை பத்தி இந்த மரநாய்களை பத்தி கொஞ்சம் நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற சமயங்கள் எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கோம். இனவெளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லி இனவெளியான நாய்கள் தான் எடுத்து வளர்த்தாது நல்லதா இல்லையா? நார்மலா வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம நாடுகள் நிறைய பரவலா போக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இனவெளின்றது நீங்க எதனை சார்ந்து சொல்றீங்க? இனவெளி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரே தோற்றம் அல்லது ஒரே ஒரு நிறம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் அல்லது உடல் அமைப்பு, அதனுடைய வேகம், இல்ல நாயினுடைய கூர்மையான தன்மை, இல்ல ஆக்ரோஷம், இந்த மாதிரியான நாய்களையும் குறிப்பிட்டு இனவிருத்தி பண்ணி இனம் இப்படின்னா நம்ம நாய் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இனவிருத்தி தொடர்ச்சியா அதிலேயே உருவாக்கி அதையே அவங்க சர்க்கிள் வெளியில போக ஆரம்ப காலங்கள்ல இனவெளி நாய்களை வெளியில கிடைக்க குருநாதர் அப்படின்னா அவங்களுடைய சிசிய பிள்ளைகள் இருக்கும், இல்ல ஒரு சொந்த பந்தம், இல்லைனா ஒரு ஊர், அது சார்ந்துதான் இருக்கும். அந்த இன நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சிருப்பாங்க, அதனுடைய தன்மைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஊர் பேர்லன்னா புளியம்பட்டி வெள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய ஊர்கள்ல நிறைய நாய்கள் இருக்கு. இப்போ வந்து அந்த ஊர் நேம்ல பேசப்படுது, அந்த ஊர் பிரதானமா இருந்த அந்த வெள்ளை அப்படிங்கிற நாயும் பேசுது, ஊரும் பேசப்படுது. அதே மாதிரிதான் இனவெளியை உருவாக்குறாங்க. இருக்குது நாயே ஒரு ஆக்ரோஷமான நாயே கொஞ்சம் சுமாரா இருக்குது, எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனமா இருக்குது, அந்த மாதிரி நாய்கள் எல்லாம் போட்டு குட்டி எடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து போட்டா ரிசல்ட் எப்படி இருக்கும், நம்ம ஆண் நாய் வழிகள் எப்படி வரும், பெண் நாய் வழி எப்படி இருக்கும், இதுல போட்டா நம்மளுடைய வழிகள் கரெக்டா வந்துட்டு இருக்கும், இதை ஒரு தெளிவான இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகளை உருவாக்குவாங்க. அப்ப வந்துதான் இனவெளிகள் உருவாகிறது.
எல்லாம் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மண் சார்ந்து வளர்க்கும் போது அது ஒரு வளர்ப்பா இருக்கும். அப்ப இந்த மண் சார்ந்து வளர்க்கும் போது நாட்டு நாய்களோட குணங்கள் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி நீங்க வளர்ப்புகளை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மண் சார்ந்தது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது கரெக்ட் தான். தென் மாவட்டங்கள்ல மேய்ச்சல் பரப்பளவு அல்லது தரிசனங்கள் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்ப வந்து நாய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபேஸ்ல அதிகமா கட்டி வைக்க மாட்டாங்க, ஃப்ரீ ரேஞ்சில இருக்கும். இது என்னன்னா ரெகுலரா அது நடந்து ஓடி ஆடி விளையாடுறப்ப அந்த நாய்கள் வந்து நாய்கள் வந்து தசைகளோ எலும்புகளோ ஊக்கங்கள் வரும். இப்போ தென் மாவட்டம் தான் கிடையாது, இப்ப நம்ம உடுமலையை சுற்று வட்டார பகுதியில் ஆடு மாடு கிடையிலையோ அந்த ரெகுலரா ஜாலியா சுத்திட்டு இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, நம்ம ஃப்ரீயா இருக்கிற நாய்கள் எப்பவுமே ஊக்கமா தான் இருக்கும். அதே நாயினுடைய குட்டி எடுத்துட்டு வந்து வெளியில எதுவும் விடாம நம்ம கட்டி வச்சு வளர்த்தனா உடலமைப்புகள் வர்றது வாய்ப்பு குறைவு. இப்ப எக்ஸசைஸ் தான், இப்ப நம்ம என்ன பண்றோம், ரெகுலரா வேலை செய்யாம வீட்டுல தூங்கி வச்சிருந்தா என்ன பண்ணுவான், ரொம்ப சதை போட்டு இருப்போம். இதே வந்து ரெகுலரா விவசாயிகள் எடுத்துக்கோங்க, ரெகுலரா உழைப்பாங்க, அவங்க ஃபிட்டா இருப்பாங்க, கவர்ச்சியான உடலமைப்பு இருக்கோ இல்லையோ நல்ல ஃபிட்டான உடம்பு இருக்கும். அதே தான் ஒர்க்கிங் டாக்ஸ், நம்மளது வேலை செய்யற நாய்கள் சும்மா இருக்காது. அப்ப சும்மா கட்டி போடுற நாய் தென் மாவட்டத்திலேயே நீங்க இருந்தாலுமே சும்மா கட்டி வச்சுக்கிட்டு வச்சிருந்தா அந்த நாய் என்ன பண்ணும், உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த கட்டு உடலுடைய கட்டுக்கோப்பு இருக்கு. அதுதான் காரணம் இந்த நாய்கள் வந்து தென் மாவட்டங்கள் பிரபலமா இருந்ததுக்கு காரணமும் அது ஒன்னா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஞ்ச் நிறைய இருக்கும், பரப்பளவு அதிகம். 10-20 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஏரியாக்கள் அப்படி இருந்ததா, தரிசு பூமி எல்லா பக்கம் இருக்கும். நாளடைவுல வளர்ச்சி ஆக ஆக தரிசு பூமிகள் எல்லாமே விவசாய பூமிகளா மாறுது. அப்ப நம்ம வந்து நாயை கட்டி போட்டு வளர்க்க முடியாது, போக்குவரத்து ரோடு பைபாஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வர்றனால நம்மளும் நாயை ஒரு குறிப்பிட்ட நேரம் விட்டு கட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை தான். இல்லைன்னா அடிபட்டுரும், விவசாய பூமிக்கு போனா அவங்க விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறனால தான் நம்ம வந்து முழு நேரமா நாயை சும்மா விட்டு வளர்க்க முடியாது. எல்லா நாயும் அதனுடைய கட்டமைப்புக்கு அதுவும் ஒரு காரணம். சும்மா சாப்பிட தூங்க இருந்தா நல்லா முரட்டத்தனமா இருக்கும், ஆனா அதனுடைய கட்டமைப்புகள் வந்து மாறுபடும். அதனாலதான் தென் மாவட்ட நாய்கள் பிரபலமா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நம்ம மக்கள் வளர்த்தியான நாய்கள் நோக்கி போயிட்டு இருக்காங்க, குடிக்கிறதுக்கு இப்படி ஜெய்தாண்டிகா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குட்டையான நாய்களுக்கும் வளர்த்தியான நாய்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், ஏன் மக்கள் இந்த நோக்கி மட்டும் போறாங்க? குட்டையா இருக்கிற நாய்க்கும் வளர்ந்த நாய்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டு நாய் ஒரு நாயில பிறக்கக்கூடிய குட்டி சிறுசாவும் பெருசாவும் வளரும், அது இயல்புதான். ஆனா பாத்தீங்கன்னா மக்களுடைய மோகம் எப்படி வருது அப்படின்னா, வளர்ந்த நாயினா தான் ஒரிஜினல், வளராத நாய் ஒரிஜினல் இல்ல அப்படின்னு ஒரு சில வதந்திகள் பரவறனால புதுசா வளர்க்கணும், ஒரு நாய் எடுக்கணும் அப்படின்னா 35 தான் நாய் இருந்தா தான் அது ஒரிஜினல். அவங்களோட என்ன ஓட்டங்கள் தான் அதுக்காக அவங்க நினைக்கிறாங்க, இருக்கிறது எல்லாமே பெரிய நாய் தான் இருக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து அதுதான் நாய் ஒரிஜினல், இந்த வேட்டையான நாய் சிப்பி கண்ணின்னு சொல்லிடவள முடியாது. சிறுசா இருந்தாலும் அதே இனம்தான். மனிதனுடைய இயல்பு இல்லைங்களா, 4 அடியிலும் இருப்போம், 5 அடியிலும் இருப்போம், 6 அடியிலும் இருப்போம். அப்ப மனுஷன் தானே எல்லாருமே, அதே மாதிரி தான் நாயே ஒரே இனம் தான். ஆனா இப்போ மக்களுடைய என்ன ஓட்டங்கள் தான், நீங்க நினைக்கலாம் 25 நாய் இருந்தாலே போதும், இல்லைன்னா பழைய இனவழிகள் தரமான நாய்கள் இருந்தா நம்ம வளர்த்தனா போதும், இல்ல நம்மளுக்கு ஒரு நாய் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இல்ல நம்ம வச்சிருந்தா 4 பேர் நம்மளை உற்று நோக்கணும், இல்ல நம்மளுடைய முகநூல ஒரு பதிவு விடுறோம். இன்னைக்கு நிலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா யாரு தப்பா இந்த நாயை கேட்கணும், மக்கள் வந்து அதை கவரப்படணும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த இருக்கிற நாயை வந்து பேசப்படணும், அந்த வெளி உலகத்துல அதை ரசிக்கணும், இல்ல இருக்கிற மத்தவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாய்கள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓங்குதாங்க நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கிற நாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கவுங்களுடைய மனநிலை தான் ஒழிய எல்லாரும் பெரும்பான்மை இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக அது ஒரிஜினல் இல்ல. இல்ல இந்த நாய்கள் வளர்ந்த நாய் தான், இந்த ஜாதி நாய்கள் வளராத நாய்கள் ஒரு கலப்பின நாய்களோ அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. மக்கள் நினைக்கிறாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்து வளர்க்கறாங்க. பெரும்பான்மையை கேட்கப்படுறதுனால நாய்கள் வளர்க்கக்கூடிய பண்ணைகள் வைத்திருக்கிறவங்க, அப்ப அந்த நாய் இனப்பெருக்கம் பண்றவங்க என்ன பண்றாங்க, மக்களுடைய எண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இனவிருத்தி அதிகப்படுத்துறாங்க. அப்போ அது வியாபார ரீதியாவோ ஒரு வியாபார வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமா கூட இருக்கலாம். இப்ப கலப்பினு சொன்னோன்னே ஒரு ஞாபகம் வருது. நம்ம மக்கள் இடையே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு நாய்கள்ல உடைப்புக்கான நாய் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹவுண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நம்ம நாட்டு நாய்கள் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உயரத்துக்காகவே உடைக்கிறதுலாம் இப்ப நிறையவே இருக்கு. இதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? உயரத்துக்கு எப்படி இந்த மக்கள் வந்து உயரமான நாய்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றப்ப வடமாநில நம்ம இந்தியாவினுடைய வடமாநில நாய்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இங்க நாட்டின நாய்கள் எப்படியோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில மாநிலத்துக்கும் ஒரு பிரபலமான நாய்கள் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த உள்நாட்டு நாய்கள் மூலமா இனப்பெருக்கம் பண்றாங்க. அப்ப பண்றப்ப குட்டிகள் வந்து உருவாக்குறப்ப உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஹைட் வெயிட் கிடைக்கும். இருக்காங்க, இது நிறைய பிரபலமா இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஓட்டத்துக்காக கிரே ஹவுண்ட் அப்படிங்கிற நாய்கள்லயோ வளர்ப்பு பண்றாங்க. அது ஓட்டம் குறிப்பா ஓட்டத்தை வச்சுதான் பண்றாங்க. என்னன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல நிறைய ரேஸ் எல்லாம் நடக்குது. இந்த ஹவுண்ட் நாய்கள் அப்படிங்கிற இந்த கிரே ஹவுண்ட் நாய்கள் வந்து வெயில் பகுதிகளுக்கு கொஞ்சம் வெயில் தாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கலப்புகள் நடக்குது. அது அவங்களுடைய மனநிலைகளை பொறுத்து
பொறுத்துதான். கலப்பு நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, செய்ய இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மக்களுடைய அவங்க என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. எனக்கு தேவைப்படுது நான் பண்றேன் அப்படிங்கிறத மாதிரி தான் போகுது. ஆனாலும் நம்மளுடைய பாரம்பரிய நாய்கள் வந்து மாறக்கூடாது. நிறைய கலப்புகள் இல்லாம அதனுடைய உண்மைத்தன்மையில வளர்த்துற நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அந்த நாய்கள் தான், அது விலைக்கு வித்தாலும் சரி விற்கலனாலும் சரி நம்மளோட இருக்கட்டும்னு சொல்லி அதை காலங்காலமா கட்டி காப்பாத்தி வரக்கூடிய மக்கள் நிறைய இருக்கா. ஒரு சிலருடைய மனநிலை அப்படியா இருக்கலாம், ஆனா அந்த நாய்களை அப்படியே வச்சிருக்கிறவங்க வச்சுட்டு இருக்கா. நம்ம நாட்டு நாய்கள்ல வரக்கூடிய நோய்கள் என்ன, நீங்க அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து எந்த மாதிரி காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க நம்ம நாட்டு நாய்களுக்கு? குட்டிகள் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய இழப்புகள் அதிகமா வரும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில கொடிய நோய்கள் இருக்கு. குட்டி வயதில் இருக்கக்கூடிய நாய்களை தாக்குற கூடிய வைரஸ் நோய்கள் இருக்கு. அதுல இந்த பார்வோ டிஸ்டம்பர் சொல்லக்கூடிய நாய்கள் இருக்கு. அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில மருத்துவத்துல நிறைய தடுப்பூசி முறைகள் இருக்கு. அதை சரியா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கான இறப்பு விகிதத்தை குறைக்கலாம். அடுத்து அதுக்கான ஏதாவது நம்ம மருத்துவ சிகிச்சை எடுத்தா காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்ன காலங்கள் இருந்திருக்காது, நிறைய மூலிகைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாம் இப்ப தடுப்பூசி முறைகள் தான். குட்டி வந்து தாயில இருக்கலயே ஒரு 45 நாள்ல முதல் நிலை தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கு முன்ன 21 நாள் 25 நாள்ல போடக்கூடிய தடுப்பூசி இருக்கு. அவங்களுடைய சூழ்நிலையை கருதி அவங்க பண்ணிக்கலாம். ஒரு 3-4 தடுப்பூசிகள் இருக்கு. அதை போட்டு வளர்த்தனால ஒரு 100 நாள்குள்ளேயே இந்த தடுப்பூசிகளா வந்திருக்கான ஒரு அட்டவணை, 100 நாள்ல இந்த ஒரு தடுப்பூசி அட்டவணையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாய் வளர்க்கற ஒரு ஈஸியா இருக்கும். ஒரு நோய் விதமான விஷயத்திலிருந்து காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மக்கள் கிட்ட நாய் வளர்க்கறவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எல்லாம் நிறைய இருக்கு. அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க, நிறைய குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல மட்டும் ஒரு நல்ல வெயில் நல்ல மழை அந்த ஒரு 2 காலநிலை மாறுது இல்லைங்களா, அந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்வோர் மாத குட்டிகள், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான நாய்கள், ஒரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நாய்கள் இந்த தடுப்பு ஊசி போடாம இருந்திருந்தா அல்லது போட்டிருந்தாலுமே அந்த காலநிலைகள் இந்த மாதிரியான நோய்கள் கொடி நோய்கள் வருது. அப்ப தடுப்பூசி இல்லைன்னா ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு குறைவு. தடுப்பூசி போட்டிருந்தாங்கன்னா அடுத்தது மருத்துவ சிகிச்சையும் காப்பாற்றப்படுது. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப மக்கள் மத்தியில இது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, கொஞ்சம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. குட்டிகள்லாம் என்ன மாதிரியான ரேட்ல போயிட்டு இருக்கு, நீங்க குட்டிகள்லாம் சேல்ஸ் பண்றீங்களா, அப்படி சேல்ஸ் பண்ண எந்த மாதிரியான விலைகள் வெளியில் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? குட்டிகள் பாத்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது 1 மாசம் இல்லாம கொடுக்கறது இல்ல, யாருமே 1 மாசம் இல்லாம வாங்கவும் கூடாது. 1 மாசம் அப்படிங்கறது 45 நாள் வரைக்குமே இருக்கு, 2 மாசம் வரைக்குமே இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா அந்த குட்டிகளுடைய கால அவகாசத்தை பொறுத்தான விலைகள் தீர்மானிக்கப்படுது. நம்ம 8,000-7,500 முதல் விலை, அதுக்கப்புறம் நாட்கள் நம்ம அந்த தடுப்பூசி முறைகள் ஒரு சில நாட்கள் தள்ளி போக நம்மளே அந்த தடுப்பு ஊசி எல்லாம் போட்டு வச்சிருவோம். அப்ப அதுக்கான தொகை எல்லாம் சேர்த்து நம்ம விலை நிர்ணயிக்கிறோம். அப்புறம் அவங்க ஒரு சிலர் இல்ல 90 நாள் தான் வேணும், 60 நாள் தான் வேணும், அதுக்கான பராமரிப்பு செலவு தடுப்பூசிகள் செலவு சேர்த்து கொடுக்குறோம். நீங்க சொல்ற அந்த 45 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா 15,000-20,000 அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ரேட்டுக்கு போக காரணம் என்னது? அவ்வளவு ரேட்டுக்கு இப்ப நாட்டு நாய்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட இன்னும் தெரியப்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல. அளவுக்கு விலை உயர காரணம் என்ன? விலை உயர்வும் அதுவும் மக்கள் தாங்க காரணம். என்னுடைய நாய் ஒரு சமூக வலைதளத்திலேயோ அல்லது அந்த நாய் வட்டாரங்கள்லயோ பிரபலமான நாயா இருந்தால் அப்போ இதனுடைய குட்டி வேணும், 4 குட்டி இருக்குன்னா 10 பேர் அதை கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப நான் சொல்றது வேலை இல்ல. என்ன நாய், இந்த கன்னி நாய் சிப்பிப்பாறை இதுல இந்த நாய்கள் இருந்தா போதும், ஒழுக்கமான நாய்கள் இருந்தா போதும், நல்ல ஊக்கமா இருக்கக்கூடிய குட்டிகள் இருந்தா போதும், அதுக்கான ஒரு வேலை. இதுவுமே இன்னைக்கு மார்க்கெட்டிங் வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சிலருடைய நாய்கள் பாத்தீங்கன்னா இல்ல நம்ம கொடுத்தா இந்த மாதிரியான விலைகள் தான் கொடுக்கணும் நம்மளுடைய நாய்கள் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறது. இதுக்கான ஸ்டாண்டர்டி கிடையாது. வெறும் 1,000 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், 50,000 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். வாங்கக்கூடிய ஒரு மனநிலை கொடுக்க அவங்களுடைய மனநிலை பொறுத்துதான் இப்போதைக்கு இருக்கிற இந்த நாய்களுடைய விலைகள். அவங்க ஒரு சிலர் ஒரு பண்ண முறைகள்ல வளர்த்துவாங்க, அங்கான செலவுகள் அதிகமா இருக்கும். இந்த விலைகள் கொடுத்தாதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு ஆள்கள் வைத்தும் கூட நாய்களை பராமரிப்பாங்க, மாத சம்பளங்கள் வருவாய், நாய்க்கான செலவுகள் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க இந்த மாதிரியான விலைகள் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும்னு வச்சிருப்பாங்க. இல்ல நம்ம வச்சிருக்கிறதே ஒரு நாய் தான், அது ஒரு பண்ண மெத்தட் இல்ல, நாயா இருக்கு நம்மளோட தான் இருக்கு, நம்ம எப்பவும் போல நம்ம ஃப்ரீயா தான் இருக்கு, அது குட்டி போட்டா யாருக்காவது கொடுக்குறோம் செய்யறோம் அப்படிங்கிறப்ப இலவசமா கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க. இல்ல ஒரு குறைஞ்ச தொகை, அந்த ஒரு 4 குட்டி இருக்கா ஒரு குறைஞ்ச தொகையில கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்ப வந்து இதனுடைய மார்க்கெட்டை பொறுத்துதான் சொல்ற 15,000 ரூபாய் இருந்தாலும் வாங்குறாங்க. நம்ம நாட்டின நாய்கள் வளர்க்கறது இந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இன்னைக்கு அமையுது. நம்ம கிட்ட 29 இன்ச் உயரமான நாய் இருக்கு, 29-30. இந்த நாயரை வர்றதுக்கு அதுக்குன்னு ஏதாவது பயிற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எது கொடுத்துதான் அந்த உயரம் வர வைக்கிறீங்களா, இல்ல அந்த ஜீன் ரீதியா வர்றதுனாலதான் அந்த உயரங்கள் இந்த மாதிரி வருது? ஜீன் ரீதியா வருது அப்படின்னா அதுல 1-2 மாறுபடலாம். இப்ப 4 குட்டி பிறக்கு அப்படின்னா 4 குட்டி 30 இன்ச் அடையும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே சமயம் அந்த 25-26 இன்ச் இருக்கக்கூடிய நாயில பிறக்கிற குட்டி எல்லாமே 25 தான் இருக்கும் சொல்ல முடியாது. அதனுடைய அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு முறையிலும் மாறுபடும். சும்மா எங்கேயுமே இல்லாம ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற நாயினுடைய வளர்ச்சி குறைவா இருக்கும். 4 இடங்கள்ல ஃப்ரீயா சுத்திட்டு
இருக்கிற நாயினுடைய வளர்ச்சி அதிகப்படுத்தும். பழங்காலங்களில் முன்னோர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு அப்பாவே என்ன பண்ணுவாரு, ஒரு அளவா ஒரு 4 அடி 3 அடி அந்த மாதிரி புளியை வெட்டி நம்ம சாதாரண நாட்டின நாய், நம்ம இப்ப தெரு நாய்னு சொல்லக்கூடிய சாதாரண நாட்டு நாயை புளிக்குள்ள போட்டு வளர்த்துருக்கோம். அதுவுமே 28 இன்ச்ல வளர்ந்துருக்கு. நம்ம சிறு வயசுல இருந்து பாத்துருக்கோம் சாதாரண நாயுமே புளிக்குள்ள போட்டு வளர்த்து 28 இன்ச் வந்திருக்கு. அப்ப என்னன்னா ஒரு சில வளர்ப்பு முறைகளாலையும் மாறுபடலாம். அப்போ நாய் நம்ம அதனுடைய வழியிலும் வரும், வளர்ப்பு முறையிலையும் மாறுபடும். இது இல்லாம நீங்க என்னதான் பண்ணாலும் 25 தான் இருக்கும். இருக்கிற நாய் இருக்கு, அதனுடைய வழி 25 தான் இருக்கலாம். மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டு நாய்கள் நிறைய கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வெளியில் தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு. இதை விட வேற எங்கெல்லாம் நம்ம நாட்டு நாய்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டு நாய்கள் பாத்தீங்கன்னா வீட்டு காவல் இருந்து நாட்டு காவல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை, வனத்துறை, நம்ம மிலிட்டரி எல்லா பக்கமும் அந்த ஆங்கில இன நாய்களுக்கு இணையா நம்ம நாட்டின நாய்களுக்கும் பயிற்சி கொடுத்து அது தனியா ஒரு துறையா அமர்த்திட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய நாட்டு இன நாய்கள் பரவல் ஆயிட்டு இருக்கு. ஆங்கில இனம்தான் மோப்ப சக்தியிலயோ அல்லது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு லேபர் டாக்னு சொல்லக்கூடிய இந்த நாய்கள் எல்லாம் போலீஸ் துறைகளில இருந்தது. இப்போ நம்மளுடைய நாட்டு நாய்களையும் எடுத்து பயிற்சி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவும் நம்மளுடைய நாட்டின நாய்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு முக்கியம் தான். நம்ம நாட்டு நாயினுடைய கூர்ந்து கவனிக்கூடிய திறன், மோப்ப சக்தி, ஓடும் திறன் எல்லாமே இருக்கு. ஆங்கில நாய்கள் என்ன காரணத்திற்காக மிலிட்டரி போலீஸ் இந்த மாதிரி துறைகளுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நம்ம நாய்கள் வந்து இவ்வளவு நாள் கவனிக்கப்படல, இப்ப கவனிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த மாதிரியான ஒரு திருவிழாக்களோ அல்லது நாய்களை பத்தின அதிகமான விமர்சனங்கள் அல்லது பிரபலப்படுத்துற தன்மையினாலும் கூட அரசாங்கம் கவனிச்சிருக்கலாம். அதனால நம்மளுடைய நாய்களுடைய சிறப்புத்தன்மை அறிஞ்சு இப்ப எல்லா துறைகளிலும், காவல்துறை, மிலிட்டரியிலையும், வனத்துறைகளிலும், இந்த மாதிரியான இடங்களிலும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாய்களை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கப்பட்டு வர்றாங்க. வளர்க்கப்பட்டு அதற்கான பயிற்சிகள் கொடுத்து ஆங்கிலேய நாய்களுக்கு ஈக்குவல் சமமா வேலை செய்யுது அப்படிங்கிறனால இப்ப அதை நம்ம நடைமுறையில் வச்சிருக்காங்க. நம்ம நாய்களை வளர்க்கணும், நம்மளுடைய பாரம்பரிய நாய்கள் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்திலும் கூட ஒரு நீலகிரியிலையும் கூட ஒரு புலி தொழில் சிறுத்தை இந்த மாதிரி நடமாட்டங்களுக்கு கண்டு இருக்கு. நம்மளுடைய இந்த நம்ம வேட்டையின நாயான சிப்பில ஒரு நாயை கொண்டு போய் ஒரு பிரபலமான வந்துச்சு. கவனிச்சு பொதுமக்களாகிய கொஞ்சம் பேரு நம்மளே தொடர்பு கொள்றாங்க, அந்த மாதிரி நாயகம் தானே நீங்க வச்சிருக்கிறது, விமர்சனங்களோ அல்லது அதுக்கான கருத்துக்களோ நம்மளிடம் பகிர்ந்துக்கிறாங்க, கேட்கறாங்க. அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி நாய்களை வளர்க்கலாம். அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சில நாய்கள் பிரபலம் ஆகுது அப்படின்னாதான் அதை நம்மளும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வர்றாங்க. இந்த மாதிரி துறைகள்ல இருந்து செயல்படுறத பார்த்துட்டு அப்ப நம்ம சாதாரண ரெகுலரா பாப்பாங்க, இருந்தாலும் நம்ம நாய்க்கு இவ்வளவு திறன் இருக்கா அப்படின்னு ஒரு பொதுமக்களுடைய பார்வைக்கு தெரியாது. அரசாங்கத்தினால இந்த மாதிரியான நாய்கள் துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா பாதுகாப்புக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா காவல்துறை எல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும். அப்புறம் அதுக்கான விடையை அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இல்லாம ஒரு நாய்கள் ஒரு சில துறைகள் இருக்காது, அப்ப நம்மளும் வளர்ப்போம் அப்படின்னு நினைச்சு நாய்கள் வந்து பெருகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. மக்கள் விரும்பி வளர்க்கவும் செய்யறாங்க. நம்ம நாட்டு நாய்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெட்ட குறுக்கு ஒத்த குறுக்கு நாய்களையும் சுழி அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஒரு சில சுழிகள் பத்தி நமக்கு
கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விலாச்சுளி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விலாச்சுளி இருக்கிற சைட்ல நாயில் வந்து ஓட்ட கடுமையா இருக்கும். லெப்ட் சைடு ரைட் சைடு நம்ம இருக்கு அப்படின்னா லெப்ட் சைடுடைய ஒரு டேனிங்னா ஒரு திரும்பி ஓடக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய வளைவு தன்மை இடது பக்கம் இருந்தால் இடது பக்க தன்மை நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலது பக்கம் இருந்தால் வலது பக்கம் நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை சொல்லி சொல்லுவாங்க நல்லா மிதிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதெல்லாம் நம்மள செவிவழி செய்திகள் தான், நம்ம அதை கூர்ந்து கவனிக்கல. ஆனால் சொல்லிகளினுடைய இதெல்லாம் நம்ம செவிவழியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள் தான். நம்ம நாட்டு நாய்கள் குட்டி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு, அதை எப்படி பார்த்து வாங்கணும், அது கரெக்டான குட்டி நம்ம அதை கணிச்சு நம்ம குட்டி எடுக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட நிறைய சோம்பேறித்தனம் இருக்கு. டெலிவரி கொடுக்க முடியுமா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து தான் குட்டிகள் பெரும்பாலும் வாங்குறாங்க. அதை தவிர்த்தாலே நல்ல குட்டி நம்ம நேரில் போய் பார்த்து அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க அப்படின்னாலே போன் பார்த்தாங்கனாலே ஆரோக்கியமான குட்டிகளான நேரில் பார்க்கறக்கும் வீடியோவில் பார்க்கறக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதே நாய் நேரில் பார்த்த ஒரு மாதிரி இருக்கும், வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும். எடிட்டிங் பண்ணி போடுவாங்க, பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியும், ஆனால் நேரில் பார்க்கல அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காது. அப்போ அது மாதிரி தான் குட்டிகளும் அப்படி எப்படி கொஞ்சம் காலத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அவங்களோட வளரக்கூடிய குட்டிகளை நம்ம நேரில் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய மன திருப்தி இருக்கும். அப்போ வளர்க்குறதுக்கு ஈஸியாக வளர்ப்பாங்க. அப்போ நேரில் போய் எடுத்தாங்கன்னா 4 குட்டி 5 குட்டி இருக்கும், அது திடமான குட்டிகள் எடுக்கலாம் வளர்க்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும், நான் அந்த நாயினோட மேலே அவங்களுக்கு ஒன்று ஃபுல் ஃபோக்கஸ் வளர்க்கணும் நல்லா வரும் அப்படின்னு நினச்சி எடுத்து வளர்த்துறதும் சிறப்பாக இருக்கும். நம்ம நாட்டு நாய்களில் இருக்கக்கூடிய நோய் என்றதே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி நான் கையாளுறீங்க? அந்த குட்டிகள்னா இந்த கொடிய நோய் உயிர்கொல்லி நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ டிஸ்டம்பர் மாதிரி கழிச்சல் இந்த மாதிரி நோய்கள் நிறைய இருக்குது. இது குட்டிகளுக்கு உண்டானது, நம்ம தடுப்பூசி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம். பெரிய நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள் வந்து அதிகமாக வரும். ஒரு சில காலமாற்றம் சூழ்நிலைகள் சம்பந்தமாக இருக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள் வந்து பெரும்பான்மையை நம்ம ஏரியாக்கில் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்நடை ஆஸ்பத்திரியில் தான் பார்க்குறோம். அப்போ அவங்க ஒரு சில மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுறாங்க. முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோற்றுக்கட்டாலை வேப்பெண்ணெய் இந்த மாதிரி நம்மளுடைய கை வைத்தியம் பாரம்பரிய வைத்தியங்கள் அதுவும் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அதுக்கான ஐவர்மெட்டின் ஸ்கின் சம்பந்தமான இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது போட்டால் சரியாயிடும். நம்மளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடுமலை வட்டாரத்தில் ஒரு கால்நடை துறையினுடைய கல்லூரி நம்ம ஊருக்கு அருகில் தான் இருக்குது. கால்நடையை சார்ந்த ஒரு மருத்துவமனையும் நம்ம பக்கத்தில் பெதப்பம்பட்டிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தான், நம்மளுக்கு அருகில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு தான். இப்போ நாய்கள் சார்ந்து விஷயங்கள் எல்லாமே A to Z கைகள் முறிவு அந்த மாதிரி விஷயங்களும் கூட நம்ம கேனு இந்த மாதிரி எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்த்து சரி பண்ணக்கூடிய அளவில் தர உயர்ந்த மருத்துவமனையாக நம்ம பெதம்பட்டியில் இருக்குது. இதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கும் அந்த கால்நடை துறைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். கால்நடைகள் ஆடு மாடு ஒரு முழுவீச்சாக செயல்படுறதுனால நாய்கள் வளர்க்குறனால நம்ம அரசாங்கத்துக்கும் அந்த கால்நடைத்துறை மருத்துவர்களுக்கும் நம்ம நாய்கள் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப புரிகிற விதத்துலையும் சரி இளைய மக்களிடையே போய் சேர்ற விதத்துலையும் சரி எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க. அது போக நம்ம நாட்டு நாய்களை ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக வளர்த்துருக்கீங்க, மென்மேலும் கண்டிப்பாக நல்ல முறையில் வளர்த்து இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செம்மர நாய்கள் அழியப்படக்கூடிய நிறங்கள் ரீதியாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நல்லபடியாக வளர்த்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் நல்லா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெஸ்டின் கியூ டீம் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வளபல. இங்கே நீங்கள் மதுரையிலிருந்து இங்கே வந்த இந்த BestinQ யூடியூப் சேனல் குழு நீங்கள் நண்பர்கள் இவ்வளோ நேரம் எங்களை பேட்டி எடுத்ததுக்கும் இல்லை இந்த நாய்களை வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்கு உங்களை மாதிரியான நண்பர்களும் ஒரு காரணம். இதை மேலும் மேலும் செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க, நல்லா வளருவீங்க. உங்களுக்கும் எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் நாட்டின நாய்கள் வளர்ப்பாளர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றி. ரொம்ப சந்தோஷம்.